அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 20/9/2021 பிளவ வருடம் புரட்டாசி மாதம் 4 திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் 9:15 இருந்து 10:15 வரை, மாலை 7:30 இருந்து 8:30 மணி வரை. இன்றைய ராகுகாலம் 7:30 இருந்து 9 மணி வரை. இன்றைய குளிகை 1:30 இருந்து 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் 10:30 இருந்து 12 மணி வரை. இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 கன்னியா லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப் போகிறது. உங்களது மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படும். இதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பரபரப்பாக நீங்கள் காணப்படுவீர்கள். உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களது சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமானதாக காணப்படும். பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத பணவரவு காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று சிறப்பானதாக அமையப் போகிறது. ரிஷபராசி நண்பர்களே, இன்று சமநோக்கு நாளாக உங்களுக்கு அமையும். இன்று புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று அதிர்ஷ்டம் காணப்படும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது திறமைக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். உங்களது பணிகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள் மற்றும் கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக வாய்ப்புகள் காணப்படும். உங்களது வங்கி இருப்பு உயரும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். உங்களது துணையை நன்கு புரிந்து கொள்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக இருப்பதற்கு வலிமை உங்களிடம் காணப்படும். உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மிதுனராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக அமையப் போகிறது. எதிர்படக்கூடிய எந்த தடைகளையும் நீங்கள் எளிதாக சமாளிப்பீர்கள். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாக நடக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களிடத்தில் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக குறித்த நேரத்திற்கு உங்களது பணிகளை செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய சிறப்பான திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பதற்கான திறமை உங்களிடம் காணப்படும். உங்களிடம் காணப்படக்கூடிய பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்து திருப்தி அடைவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள். இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். கடகராசி நண்பர்களே, இன்று நீங்கள் கடைசி நிமிடத்தில் வாய்ப்பை இழப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமுடன் பணியாற்ற வேண்டியது அவசியம். இன்று ஓய்வின்றி பணிகள் செய்ய நேரிடலாம். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் செலவு செய்வீர்கள். சுதந்திரமாக நிதியை கையாளுவதை கடினமாக உணர்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் உங்களது உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். சளி அல்லது இருமல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிம்மராசி நண்பர்களே, இன்று உங்களது பொறுமை சோதனைக்கு உள்ளாகும் நாளாக அமைகிறது. இன்று நல்ல பலன்களை காண நீங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். பிரியமானவர்களுடன் மோதல்கள் ஏற்படாமல் இருக்க கவனமாக தொடர்பு கொள்ள வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணிகளில் வெற்றி கிடைப்பது அரிது. கடின உழைப்பின் மூலமாக மட்டுமே இன்று நன்மை நடக்கும். மேலும் உங்களது சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டியது அவசியம். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சுமாரானதாக இருக்கும். இன்று உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது. உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய பணத்தை கடன் வாங்குவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் சகஜமாக அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. உங்களது சலிப்பு மனப்பான்மையை வெளிப்படுத்தாதீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைகள் காரணமாக தலைவலி ஏற்படலாம். பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும்.
கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையலாம். உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி காண்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு பதவி உயர்வு தந்து பாராட்டுவார்கள். உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக வெற்றி கிடைக்கும். உங்களது ஊக்கத்தொகையை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இதனை உங்களது துணை இடத்தில் வெளியிடுவீர்கள். இதனால் உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமான மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கப் போகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது உணர்ச்சி வசப்படும் போக்கின் காரணமாக நீங்கள் சில சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். எனவே இன்று நீங்கள் சாதுரியமாக செயல்பட வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமானதாக காணப்படும். சக பணியாளர்களுடனான உறவு முறை சிறப்பானதாக இருக்காது. மனப்போக்கை மாற்றினால் நல்லுறவை வளர்க்க முடியும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று குறைவானதாக இருக்கலாம். ஆரோக்கியத்திற்கான கூடுதல் செலவுகள் காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் அகந்தை போக்கை காண்பீர்கள். உங்களது துணையை நன்கு புரிந்து கொள்ள இதனை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கால்கள் மற்றும் மூட்டுகளில் திடீரென வலிகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் வகையில் அமையலாம். விருச்சிகராசி நண்பர்களே, இன்று எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு சிறப்பாக திட்டமிட வேண்டும். ஒரு முடிவை எடுக்கும் முன்பு பாதகம் ஏற்படாமல் இருக்க ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லது. பெரியவர்களின் ஆலோசனையை கேட்பது சிறந்தது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. தேவையற்ற கூடுதல் செலவினங்கள் காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது உணர்வுகளை உங்களது துணையிடத்தில் வெளியிடுவீர்கள். இருவரும் மகிழ்வுடன் இருக்க இத்தகைய உணர்வை தவிர்த்தல் நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்றே அனுகூலமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சியை சார்ந்திருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமானதாக காணப்படும். ஓய்விற்கு நேரம் கிடைப்பது அரிதாக இருக்கும். நல்ல விளைவுகளுக்கான பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படும். கூடுதல் செலவினங்கள் கவலை அளிக்கலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் பதட்டமான உணர்வுகளை காணப்படும். இது உங்களது துணையுடனான உறவை பாதிக்கலாம். எனவே அமைதியான மனநிலையை மேற்கொள்வது நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியின்மை காணப்படலாம். இதனால் மன உளைச்சல் ஏற்படலாம். மகர ராசி நண்பர்களே, இன்று மிகவும் அனுகூலமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களது மனம் இன்று அமைதியானதாக இருக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சுமூகமான விளைவுகள் இருக்கும். உங்களது திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். உங்களது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம் காண்பார்கள். நிறுவனத்திற்கு இன்று புதிய தொடர்பாளர்கள் கிடைத்து அவர்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவு திருப்திகரமானதாக இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக நல்லுறவை பராமரிக்க முடியும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைகிறது. கும்பராசி நண்பர்களே, இன்று மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் இன்று விரைந்து செயலாற்றுவீர்கள். உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புள்ளது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது முயற்சிக்கு பாராட்டு பெறுவீர்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமை காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும். உங்களது கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை பெறுவீர்கள். புதிய முதலீடுகள் செய்வதற்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நகைச்சுவை அணுகுமுறை உங்களது உறவை வலுப்படுத்தும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். மீனராசி நண்பர்களே, இன்று நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம். மனதில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். குழந்தைகளின் வளர்ச்சி குறித்த கவலை காணப்படும். எந்த காரியத்தையும் நீங்கள் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டியது அவசியம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. நீங்கள் கடின உழைப்பை
அமர்ந்திருக்க வேண்டும். உங்களது திறமையும் கவனிக்கப்படாமல் இருக்கலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம். நிதியை பொறுத்தவரை முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணம் கிடைப்பது அரிதானதாக இருக்கலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் அகந்தை போக்கை காண்பீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் கெடும். இத்தகைய சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.